told your friend you're not okay and tell me what's wrong. Guys, welcome back to Taxi Vlog Tamil. இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருப்பதி வந்திருக்கேன். அதாவது புக் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் டைரெக்டாக திருப்பதி வந்திருக்கேன். கஸ்டமர் சாமியும் பார்க்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 ருபீஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணி வரோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ண வேண்டியதில்லை. இப்போது பண்ணவங்க ஆல்ரெடி வரலாம், பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ சாமி வைப்போம் இல்லையா, ஃப்ரீ தர்ஷன்னு, அதில் வந்து நம்ம சாமியை பார்த்துக்கலாம். அதாவது எனக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு, பட் போனால் சாமி பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு பார்க்க முடியாமல் போச்சுன்னா அப்புறம் கஸ்டமருக்கும் அமௌண்ட்டும் லாஸ், எல்லாமே லாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, டைரெக்டாக திருமலாக்கே நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வரலாமா, வந்தால் சாமி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆ வரலாம், நீ வந்தால் சாமியை பார்க்கலாம், இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்துப்போ, யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சால் நீங்களும் உங்கள் இதிலேருந்து சொல்லுங்கள், நான் ஏதாவது ட்ராவல் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டதுனால கொஞ்சம் கிளியராக சொன்னாங்க. அதனால் நானும் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இதான் இன்ஃபர்மேஷன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு கீழேயே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக மேலே வந்துட்டிங்கன்னா, டைரெக்டாக மேலே வந்துட்டு நீங்கள் சாமியை பார்க்க போனால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்குது இப்போதைக்கு, கீழே கேள்விப்பட்ட வரைக்கும் கூட்டம் இல்லை, ஒரு 3 ஹவர்ஸில் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ஹெவி கூட்டமாக இருக்குது, நான் வரும்போதே பார்த்தேன் பார்க்கிங்கே இடம் இல்லை. நானே ரொம்ப ஒரு 1/2 hour கிட்ட தேடி தான் நான் பார்க்கிங்கே போட்டேன், அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் அது இல்லாமல் பார்க்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ரோட் சைட்லேயே பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கங்கே பார்க் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி பார்க் பண்ண விடுறதில்லை, எல்லாம் பார்க்கிங்கன்ட்டு அந்த செப்பரேட்டான இடத்துல மட்டும்தான் பார்க்கிங்கு, நிறைய இடத்துல போர்டு வச்சு அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் காய்ஸ் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்குது இப்போதைக்கு, ஃபுல்லு டிராஃபிக்கு, பஸ்ஸு அது இதுன்னு செம்ம டிராஃபிக். கீழே அந்த செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல சரியான டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. எங்கே போனாலும் கீழே வண்டி செக் பண்ணி மேலே வரதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி 1/2 hour கிட்ட ஆகுது, ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா கீழே ஃப்ரெஷ்ஷாக போய்க்கோங்க, டைரெக்டாக மேலே வாங்க, கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டைரெக்டாக சாமியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு 4 hours, 5 hours, 6 hours வந்துடலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் அப்படி லேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும், ஆல்ட் ஆகிறமாக இருக்கும் காய்ஸ். இதுதான் நான் வந்து இது பார்த்தேன் இன்றைக்கி, அதாவது கீழே ஃபுல் டிராஃபிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்க எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், வாங்க டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க காய்ஸ், இன்னொரு அப்டேட் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ரேட்லாம் ஏறி இருக்குது. கீழேருந்து நம்ம பஸ்ஸில் மேலே வரணும்னு பஸ்ஸில் வர்றவங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிக்கெட்லாம் ரொம்ப ஏறி இருக்குது. அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பப்ளிக் டாய்லெட் போகணுன்னா கூட 15 ருபீஸ் அப்படி 10 ருபீஸ் அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கீழே ரூம் எடுத்துக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெசிடென்சின்னு ஏதோ ஒரு ஹோட்டல் பேர், பேர் சரி ஞாபகம் வரல, அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம். 1200 இன்னும் ஆச்சு ரூமுக்கு, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஹோட்டல் முன்னாடியே இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆறாமல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மேலே வந்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், வாங்க பார்க்கலாம். Thank you.
சாமி.